நம்ம கொங்கு ரீஜன் முழுக்க நான் வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஃபேக்ட்ரிஸ் ஆண்டர்ப்ரனர்ஸ் நிறைய அப்புறம் சோஷியல் சர்வீசஸ் எல்லாத்தையும் விசிட் பண்ணினேன். என்னோட குறிக்கோள் என்னென்னா நம்ம கொங்கு ரீஜனில் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் என்னென்ன டெக்னாலஜி ஆர்&டி நோஹவ் தேவைப்படுது அப்படின்னு. அண்ட் எல்லாருமே வந்து சொன்னது எங்களுக்கு இப்போ நிறைய ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்குது, லேபர் காஸ்ட்லாம் வரிசையாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அடுத்த லெவல் ஆஃப் ஜிடிபி, அடுத்த லெவல் ஆஃப் வேல்யூ அடிஷன் போகணும்னா இன்னும் ஆட்டோமேஷன் மிஷினரி நோஹோ அதெல்லாம் தேவைப்படுது. ஆர்&டி ஜோஹோ வந்து இந்த ஆர்&டியில் தான் ரொம்ப நல்லா அச்சீவ் பண்ணியிருக்கோம். அது வரைக்கும் ஆர&டி தான் எங்களோட சக்ஸஸு காரணமே. அதனால் இங்கே கொங்கு ரீஜனில் இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஸோடு சேர்ந்து ஒரு புதுசாக ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் செஞ்சு ஃபார் கேபிட்டல் கூட்ஸ் மெஷினரி மெஷின் டூல்ஸ் ஆட்டோமேஷன் அது வந்து மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சாஃப்ட்வேர் இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு ஆர்&டி சென்டர் செட்டப் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இப்போது கொண்டு வந்திருக்கோம். இதில் ஜோஹோ வந்து ஒரு 50 கோடியிலேருந்து 100 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணி மற்ற நம்மளோட ஜாயிண்ட் வெஞ்சர் பார்ட்னர்ஸ் இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் சேர்த்து இன்னொரு அதே மாதிரி சிமிலர் ரைஸ் பண்ணி ஒரு ஆர்&டி சென்டர் இங்கே கொங்கு ரீஜனில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இங்கே இருக்கிற பார்ட்னர்ஸோட க்ளோஸாக ஒர்க் பண்ணி அவங்களுக்கான டெக்னாலஜிஸ் ஃபார் தர் ஃபேக்ட்ரிஸ் மெஷின்ஸ் டூல்ஸ் ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர் இதெல்லாம் நம்மளோட லோக்கலி மேட் நோஹோ வித் நம்மளோட ஓன் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இதை செய்யறதான ஐடியா இப்போ வந்து கொண்டு வந்திருக்கோம். இதுதான் இப்போ இந்த இந்த இண்டஸ்ட்ரியல் டூரோட பர்பஸ். இது வந்து இந்த ஒரு அடுத்த 3 மாதத்தில் இந்த செட்டப் இந்த சென்டர் ரன் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷத்துக்குள்ளே இதை வந்து ஒரு 100-150 இன்ஜினியராவது ஹையர் பண்ணி எல்லா ஆர்&டியும் செய்யணுங்கிறது என்னோட குறிக்கோள்.